ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A 2017 கவுன்சிலிங் நடந்துகிட்டு இருக்கு. 16வது நாள் 16th டே முடிஞ்சிருக்கு. இந்த 16th டே முடிவில் எத்தனை வேகன்சிஸ் ஃபில் ஆயிருக்கு, எத்தனை ரிமைனிங் இருக்குது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த 16th டே முடிவில், அதாவது அன்றைக்கி டேட்டு பார்த்தீங்கன்னா 18/9/2018. ஸோ அந்த தேதியில் எத்தனை ஃபில் ஆகியிருக்கு, எத்தனை ரிமைனிங் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஆஸ் யூஷுவல் டேட்டா ஷீட்டு ஜென்ரல் டர்ன் கம்யூனிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா, ஜென்ரல்லையும் சரி உமன்லேயும் சரி கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஜென்ரல் டர்ன் ஸ்பெஷல் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா யாருமே இன்னும் வரலை. ஜென்ரல் டர்ன் பிஎஸ் டீமில் பார்த்தீங்கன்னா ஃபில் ஆகலை, ரேராக தான் ஃபில் ஆகிட்டுருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் கம்யூனிட்டி பிசி, பிசி ஜென்ரல் உமன் முடிஞ்சிருச்சு. அண்ட் பிசி ஸ்பெஷல் கேட்டகரி யாருமே இன்னும் வரலை. அண்ட் ரொம்ப ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, பிசியில் பிஎஸ்டிஎம் இன்னும் ரொம்ப 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 ரேராக தான் ஃபில் ஆகிட்டுருக்கு. ரிமைனிங் 66 அப்படியே தான் இருக்குது. பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 16 நாளில் 11 பேர் தான் எடுத்திருக்கிறாங்க. அண்ட் பிசி உமன் பிஎஸ்டிஎம்மில் பார்த்தீங்கன்னா 3 பேர் தான் எடுத்திருக்கிறாங்க. இது நிச்சயமாக ஒரு மிராக்கல், மிராக்கல் தான் சொல்லணும். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இத்தனை நாள் முடிவில் நேரத்துக்கு இதெல்லாம் ஃபில் ஆகிட்டு இருக்கணும், பட் இன்னும் ஃபில் ஆகலை. ஸோ பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்ஸ் நிச்சயமாக உங்கள் சைடு தான் ஏதோ காத்தடிக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா கூட, டெஃபினட்டாக வரக்கூடிய நாட்களில் இதே மாதிரி போச்சு அப்படின்னா உங்களுக்கான போஸ்டிங் நிச்சயமாக கிடைக்கும். இதே மாதிரி போச்சு அப்படின்னு நான் ஏன் சொல்கிறேன்னா, இந்த வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன் இதே மாதிரி ஏன் போகுது அப்படின்ட்டு. நாம் நினச்ச ப்ரெடிக்ஷன் ஒன்று, டெய்லியும் 100, டெய்லியும் 90, 95னா என்னுடைய வேகன்சி வந்து வராது அப்படின்னு நினச்சது ஒன்று, பட் நடக்கிறது ஒன்று. அதனால தான் சொல்கிறது, டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் ப்ரெடிக்ஷன் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா, எம்பிசி, எம்பிசியில் ஜென்ரல் முடிஞ்சிருச்சு, உமன் முடிஞ்சிருச்சு, ஸ்பெஷல் கேட்டகரி யாரும் வரலை. அண்ட் எம்பிசியில் பிஎஸ்டிஎம்மும் அதே தான், ஃபில்லே ஆகலை. 40 அப்படியே இருக்குது ஜென்ரலில். அண்ட் உமனில் 18 அப்படியே தான் இருக்குது. ஸ்பெஷல் கேட்டகரிலாம் வந்து எதுவுமே வந்து கேண்டிடேட்ஸ் வரலை, அப்படியே எப்படியே தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து எஸ்சி. ஸோ எஸ்சி தான் வந்து இப்போதைக்கு கொஞ்சம் வந்து டிலே ஆகிற கேண்டிடேட்ஸுடைய டேட்டை ஒத்தி வைக்கிறதுக்கு ஒரு காரணமே எஸ்சி கேண்டிடேட்ஸ் தான். என்னடா இதை ஒத்தி வைக்கிறது அப்படின்னு சொல்கிறேன்னா, இப்போ இதுக்கப்புறம் வரக்கூடிய கேண்டிடேட்ஸுக்கு கவுன்சிலிங் டேட் வந்து வேறு எதுவுமே கிடையாது. பிசி ஜென்ரல் இல்லை, உமன் இல்லை, ஜிடியில் இல்லை, எது எம்பிசியில் இல்லை, எதுவுமே இல்லை. இருக்கிறது பார்த்தீங்கன்னா எஸ்சியில் மட்டும்தான் இருக்குது. இப்போது இந்த பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்ஸ்லாம் என்ன தெரியுமா நினைக்கிறோம், இந்த எஸ்சி கேண்டிடேட்ஸ் ஃபஸ்ட்டு ஃபில் ஆகிடணும், பிஎஸ்டிஎம் இதுக்கப்புறம் தான் டேட் வரும்பொழுது ஃபில் ஆகணும், அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றது தான் நிறைய பேருடைய ப்ரேயர்ஸாக இருக்கும். ஸோ இப்போ இந்த எஸ்சி ஜென்ரல், எஸ்சி உமன் இவங்களில் டெய்லியும் போயிட்டு இதே மாதிரி இன்றைக்கி எத்தனை டோட்டலாக ஃபில் ஆகிடுச்சோ அந்த மாதிரி ஃபில் ஆகிட்டு அப்படியே போகணும்னு தான் நிறைய பேர் நினைப்பாங்க. ஸோ இப்போ இந்த எஸ்சியில் ஃபஸ்ட்டு அடுத்த ஒரு 3 நாளோ 4 நாளோ 5 நாளோ அப்படி ஃபில் ஆகிட்டே போயிட்டு இருந்ததுன்னு வச்சிங்களேன், எஸ்சி ஃபஸ்ட்டு 0க்கு வரட்டும், அதுக்கப்புறம் பிஎஸ்டிஎம் வரட்டும் அப்படின்னு தான் நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க. ஸோ இப்போ இந்த எஸ்சி வந்து இன்னும் ஃபில் ஆகலை, 65 இருக்குது ஜென்ரலில், அண்ட் உமனில் 49 இருக்குது. அண்ட் இன்னைக்கு நிலவரப்படி இப்படியே போச்சுன்னா ஒரு வாரம் கூட எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கணிப்பு. ஸோ எஸ்சி முடியறதுக்கு ஒரு வாரம் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் பிஎஸ்டிஎம்மில் கையை வச்சாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்குமே அப்படின்னு நாம நினைக்கிறது, பட் ஆனால் என்ன நடக்கும் தெரில. ஸோ எஸ்சி பொதுவாகவே எதுவுமே ஃபில் ஆகலை, எல்லாமே அப்படியே தான் இருக்குது, ரேராக தான் ஃபில் ஆகிட்டு வருது. நெக்ஸ்ட் எஸ்டி, எஸ்டியை பொறுத்த வரைக்கும் அப்படி தான், பொதுவாகவே சொல்லிடுறேன் எதுவுமே வரல. ஜென்ரலாக இருக்கட்டும், உமனாக இருக்கட்டும், பிஎஸ்டிஎம்மாக இருக்கட்டும், ஸ்பெஷல் கேட்டகரியாக இருக்கட்டும், அப்படியே தான் இருக்குது, இன்னும் கேண்டிடேட்ஸ் யாரும் வரல. அண்ட் பிசிஎம், பிசிஎம்மை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஃபில் ஆகிட்டு வருது. கொடுத்துருக்கிற வேகன்சியே கம்மி தான், பட் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபில் ஆகிட்டு வருது. ரிமைனிங் ஜென்ரலில் 15 இருக்குது, அண்ட் உமனில் 8 இருக்குது. பிஎஸ்டிஎம்லாம் வந்து அப்படி தான் இருக்குது, யாரும் வரலை. ஸோ இந்த டேட்டா ஷீட் வந்து உங்களுக்கு வந்து சும்மா ஒரு ஓவரால் வியூ மட்டும்தான் இது. உள்ளே அந்த ரெட் பாக்ஸ் ப்ளூ பாக்ஸில் பார்க்கும்போது இன்னும் டெப்தாக சொல்கிறேன். ஸோ ரிமைனிங் வந்து 770 இருக்குங்க, ஓகேங்களா. ஸோ இப்போது இந்த ரெட் பாக்ஸ் ப்ளூ பாக்ஸ் ஜென்ரலும் ஜென்ரல் உமனும் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஜென்ரலில் பார்த்தீங்க அப்படின்னா, ஜென்ரல் டர்னில் ஜென்ரல் கேட்டகரியில் யாரும் இன்றைக்கி எடுக்கலை. காரணம் என்னென்னா ரிசர்வ்டு, 7 போட்டு ஸ்டார் போட்டாங்க ரிமார்க்ஸில். பிசி ஜென்ரலில் யாருமே இன்னைக்கு எடுக்கல, ஒன்றே ஒன்று தான் பேலன்ஸ் இருக்குது. எம்பிசி ஜென்ரலில் யாருமே இன்றைக்கி எடுக்கல, ரெண்டே ரெண்டு பேலன்ஸ் இருக்குது. எஸ்சி ஜென்ரலில் 9 பேர் இன்றைக்கி எடுத்துருக்குறாங்க, 65 பேலன்ஸ் இருக்குது. எஸ்டி ஜென்ரலில் வந்து யாருமே எடுக்கலை, 8 பேலன்ஸ் இருக்குது. பிசிஎம் ஜென்ரலில் 7 பேர் தான் எடுத்திருக்காங்க, 15 வேகன்சிஸ் பேலன்ஸ் இருக்குது. எஸ்சிஏ ஜென்ரலில் 3 பேர் எடுத்திருக்காங்க, 14 வேகன்சிஸ் பேலன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஜென்ரல் உமனில் பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் டர்னில் உமனில் யாரும் எடுக்கலை, பிசி உமனில் யாருமே எடுக்கலை. ஏன்னா எல்லாம் ஃபுல்லாகிடுச்சு, 1-2 மட்டும் தான் போட்டு அட்டு போட்டிருக்காங்க. எம்பிசி உமன்லேயும் ஃபுல்லாகிடுச்சு, யாரும் எடுக்கலை. எஸ்சி உமனில் 2 பேர் தான் எடுத்திருக்கிறாங்க, 49 வேகன்சிஸ் ரிமைனிங் இருக்குது. எஸ்டி உமனில் அந்த 2 அப்படியே தான் இருக்குது. பிசிஎம் உமனில் 8 அப்படியே தான் இருக்குது. எஸ்சிஏ உமனில் 12 அப்படியே தான் இருக்குது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி, அதாவது 16வது நாள், இந்த 16வது நாள்
முடிவில் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் ப்ளஸ் ஜென்ரல் உமன் இதை சேர்த்து எத்தனை பேர் எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 21 பேர். இதில் நமக்கு என்னென்னா ஒரு டவுட் வரும், என்னடா 21 பேர் தான் எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சந்தோஷப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஜென்ரல் டனில் முடிஞ்சிருச்சு, ஜென்ரல் டன் உமனில் முடிஞ்சிருச்சு, பிசி ஜென்ரலில் முடிஞ்சிருச்சு, பிசி உமனில் முடிஞ்சிருச்சு, எம்பிசி ஜென்ரலில் முடிஞ்சிருச்சு, எம்பிசி உமனில் முடிஞ்சிருச்சு, எல்லாமே ஃபுல்லு. ஓகேங்களா? ஸோ ஃபுல்லாக இருக்கும்பொழுது உங்களுக்கு 21 தான் வரும். அப்போ இன்னொரு டவுட் என்னென்னா எஸ்சி ஜென்ரலில் 65 ரிமைனிங் இருக்குது, எஸ்சி உமனில் 49 ரிமைனிங் இருக்குது, அதுலேருந்து ஒரு 30 30 இன்னும் எக்ஸ்ட்ரா இது பண்ணாலும் ஒரு 60 70 வரும்ல, அப்புறம் ஏன் 21 தான் வந்திருக்குன்னா அங்கே தான் வந்து எனக்கும் தெரியல ஆன்சர். ஓகேங்களா? அப்படின்னா என்னென்னா கவுன்சிலிங்க்கு வரலன்னு தான் அர்த்தமே தவிர கவுன்சிலிங்க்கு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. இப்போ இங்கே எல்லாமே ஃபுல் ஆயிடுச்சுன்னா கூட ரிமைனிங் எஸ்சி ஜென்ரலில் 65 இருக்குது, எஸ்சி உமனில் 49 இருக்குது, டிஎன்பிசி ஆக்சுவலாக கவுன்சிலிங் டேட்டில் அவங்க போட்டிருந்தாங்கன்னா கூட இந்த எஸ்சி கேண்டிடேட்ஸ் தானே வர சொல்லியிருக்கணும். பட் ஓவரால் ரேங்க் கணக்கு பார்க்கும் பொழுது இவங்களுடைய டேட் தள்ளி போகுது. முன்னாடி வரக்கூடிய ரேங்க் இவங்க இவங்க எப்படி தெரியுமா வச்சுருக்கலாம் டிஎன்பிசியில், எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன், இந்த ரேங்க்லேருந்து இந்த ரேங்க்குள்ளே இருக்கிறவங்க இன்றைக்கி கவுன்சிலிங் அட்டன் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஒரு குத்து மதிப்பாக அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு சாஃப்ட்வேரில் சம்திங் போடுறாங்களா இல்லை மேனுவலாக போடுறது கஷ்டம் இது சாஃப்ட்வேரில் போடுறாங்களா எப்படின்னு தெரியல, இப்படி போட்டுட்டாங்கன்னு வச்சிங்களா, இப்போ 1லேருந்து இந்த ரேங்க் வரைக்கும் இன்றைக்கி வரணும் அப்படின்னா இந்த ரேங்க்கில் ஆள் இல்லாமல் இருக்கலாம் மேபி. ஓகேங்களா? ஸோ இந்த இந்த ரேங்க்கில் இந்த கேட்டகரியில் இந்த கம்யூனிட்டி இது சேர்ந்தவங்க வந்து ஆள் இல்லாமல் இருக்கிறதுனால இந்த கம்மியான பேர் வராங்களோ என்னவோ அப்படி இருக்கலாம். இல்லை வேறு எந்த மாதிரி நம்ம யோசிக்கிறது அப்படின்னா இனிஷியலாக நம்ம யோசிச்சுருந்தோம் ஃபஸ்ட்டு வந்து பிசி ஜென்ரல் ஜென்ரல் டர்னை தான் முடிப்பாங்க அப்படின்னு பார்த்தா, ஆனால் அப்படி கிடையாது, கலந்து கலந்துலாம் வந்தாங்க. ஏன்னா ஸ்பெஷல் கேட்டகரியில் ஆல்ரெடி ஒரு 1 வீக் பிஃபோரே வந்து ஒரு ஆள் வந்து ஸ்பெஷல் கேட்டகரியில் வந்து எடுத்திருந்தாங்க, ஞாபகம் இருக்குங்களா? இது வரைக்கும் ஸ்பெஷல் கேட்டகரி ஃபில் ஆகலை, பட் இருந்தாலும் ஒருத்தர் ஸ்பெஷல் கேட்டகரி வந்து எடுத்திருந்தார். ஸோ அப்போ நமக்கு நாம் நினச்ச ஒரு எண்ணம் பிரேக் ஆகிடுச்சு. என்ன அப்படின்னா ஆரம்பத்தில் ஸ்பெஷல் கேட்டகரியெலாம் கவுன்சிலிங் கூப்பிட மாட்டாங்க அப்படின்னு நாம் நினச்ச தவறான எண்ணம் கிடையாது. ஸோ ஸ்பெஷல் கேட்டகரியும் வரலாம், இங்கே ரேங்கை பொறுத்து தான் எல்லோரும் வராங்கன்றது தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு சில பேர் பிஎஸ்டிஎம்லாம் லாஸ்ட்டில் தான் எடுப்பாங்க அப்படின்றது ஒரு தவறான ஒரு கருத்து இருந்தது, அண்ட் அதையும் பிரேக் பண்ணாங்க. முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்டிஎம்லலாம் வந்து ஆள் ரேராக எடுக்க தான் ஆரம்பித்தாங்க. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா இங்கே மார்க் ஓவரால் ரேங்க் மட்டும்தான் இங்கே வந்து நிற்கிது. ஓகேங்களா? ஸோ அந்த ரேங்க் உங்கள் கம்யூனிட்டி ரேங்க் பேஸ் பண்ணி ஓவரால் ரேங்க் நீ எவ்வளோ இல்லை இருக்கியோ அதை பேஸ் பண்ணி தான் நீ கவுன்சிலிங் டேட்டுக்கு வர. இப்போ வரைக்கும் நம்மக்கிட்ட கவுன்சிலிங்க்கு இத்தனை பேர் தான் என்றைக்கி எக்ஸாக்டாக வராங்க அப்படிங்கிற வந்து டேட்டா வந்து நம்மக்கிட்ட கிடையாது. ஸோ அது டிஎன்பிசி சொன்னால் மட்டும்தான் தெரியுமே தவிர நமக்கு அது தெரியாது. ஆல்ரெடி கவுன்சிலிங் அட்டன் பண்ணவங்களாம் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 100 பேர் வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அப்ராக்சிமேட்டாக 100 பேர் வந்தாங்கன்னா ஏன் இந்த அளவுக்கு வந்து கம்மியாகுது அப்படின்னு தெரியல. ஸோ இப்போ 27 பேர் தான் டோட்டலாக இன்றைக்கி 16வது நாளில் வந்து 27 பேர் தான் ஃபில் ஆகியிருக்கிறாங்க. ஸோ 27 பேர் ஃபில் ஆகியிருக்கிறாங்கன்னா அப்போ போனதே 27 பேர் தான் போயிருக்கிறாங்களா அப்படின்ற ஒரு டவுட் நிறைய பேருக்கு வரும். ஸோ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா ஏன் இருக்கக்கூடாது, 27 பேர் தான் போயிருப்பாங்களோ என்னவோ அப்படின்னு இருக்கும். இன்னொரு ரீசன் என்னென்னா எக்ஸ்ட்ரா போயிருக்கலாம். ஓகேங்களா? எக்ஸ்ட்ரா போயிருக்கிற சில கேண்டிடேட்ஸுக்கு மேபி சில ஒரு எக்ஸம்ஷன், சார் எனக்கு இந்த சர்டிஃபிகேட்டுக்கு வந்து இந்த டிலேயில் இருக்குது, அது சப்மிட் பண்ணணும், இது சப்மிட் பண்ணணும், அந்த மாதிரி எதனா இருக்கிற சமயத்தில் அவங்க வந்து டேட்டு கொஞ்சம் தள்ளி கொடுத்துருக்குறாங்களோ என்னவோ. நீங்கள் வந்து சரி உங்களுக்கு ஒரு 5 நாள் தரும், ஒரு 1 வாரம் தரும், 10 நாள் தரும், அதுக்குள்ளே நீங்கள் எடுத்துட்டு வாங்க, பட் அதுக்குள்ளே சீட்டு ஃபில் ஆகிடுச்சுன்னா எனக்கு தெரியாது, அந்த மாதிரி எதனா இருக்குது, அந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இல்லை, எல்லோரும் பர்ஃபெக்டாக தான் போவாங்க. பட் இது நம்மளுடைய திங்கிங் இந்த மாதிரிலாம் இருக்குமோ நடக்குமோ அப்படின்ட்டு. ஏன்னா நமக்கு ஒரு எக்ஸாக்ட் சொல்யூஷன் வந்து டிஎன்பிசி சைட்லேருந்து கிடைக்காதும் பொழுது நம்மளுடைய யூகம் தான், அந்த யூகம் நடந்தது அப்படின்னா அதுதான் வந்து சரி அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம அப்படி தானே நினச்சிட்டு இருந்தோம், பிஎஸ்டிஎம்லாம் வந்து லாஸ்ட்டு தான் வரும் அப்படின்னு நினச்சோம், ஆனால் ஃபஸ்ட்லேயே ஃபில் ஆகிடுச்சு. ஸோ அந்த யூகம் வந்து ஒன்று பிரேக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன நினச்சிட்டு இருந்தோம்னா ஸ்பெஷல் கேட்டகரியில் லாஸ்ட்டில் தான் வரும்னு நினச்சோம், ஆனால் ஸ்பெஷல் கேட்டகரியும் முன்னாடி வந்து சில பேர் எடுத்தாங்க. ஸோ அந்த யூகமும் பிரேக் ஆகிடுச்சு. ஸோ அப்போ அதுதான் வந்து உண்மை. ஸோ ரியலாக நடந்தால் மட்டும்தான் நாமளே அந்த யூகத்தில் வந்து புரிஞ்சிக்க முடியும். எல்லாமே வந்து ஓவரால் ரேங்க் பேஸ்டு படி தான் வந்து நடந்துகிட்டு இருக்குது இது வரைக்கும். பட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா டே 16 நிலவரப்படி 27 பேர் தான் வந்து எடுத்திருக்கிறாங்க. இது ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருந்தாலும் எஸ்சி கேட்டகரியில் 65 ரிமைனிங் இருக்குது, எஸ்சி உமனில் 49 ரிமைனிங் இருக்குது, ஏன் கேண்டிடேட் வந்து எடுக்கலை இன்னும் அப்படிங்கிற டவுட்டும் எல்லாருக்கும் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அதுக்கான ஆன்சர் என்னங்கிறது கிளியராக நமக்கு தெரியல. இது டே பை டே போகட்டும், இன்னும் போனால் மட்டும்தான் தெரியும். கிடைச்ச வரைக்கும் லாபன்ற மாதிரி பிஎஸ்டிஎம் கேண்டிடேட் சந்தோஷப்படுத்து பட்டுக்கோங்க. ஏன்னா நீங்கள் வந்து எதிர்பார்க்கவே முடியாத அளவுக்கு தான் வந்து இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நடந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா பிஎஸ்டிஎம்லாம் எப்பயும் முடிஞ்சிக்கிட்டு இருக்கும், அதுவும் எஸ்பெஷலி பிசிலாம் வந்து கன்ஃபார்மாக காலி. ஆனால் பிசி தான் இப்போ டாப்பில் இருக்குது பிஎஸ்டிஎம்மில், எவனும் வந்து எடுக்கவே இல்லை. ஸோ அந்தளவுக்கு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா
ஜென்ரல் ப்ளஸ் ஜென்ரல் உமனில் 21 ஃபில்லாக இருக்குது அப்படின்னா ரிமைனிங் 6 வந்து எது? ரிமைனிங் 6 வந்து வெதர் பிஎஸ்டிஎம் ஆர் ஸ்பெஷல் கேட்டகரி அப்படின்னு பார்க்கும்பொழுது பிஎஸ்டிஎம் டோட்டலி ஃபில்டு டுடே எத்தனை அப்படின்னா 6. ஸோ 21 + 6 = 27 ஸ்பெஷல் கேட்டகரியில் இன்றைக்கி யாரும் எடுக்கல. ஸோ இப்போ பிஎஸ்டிஎம்மில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டேர்னில் ஜென்ரல் கேட்டகரியில் 2 பேர் தான் எடுத்திருக்கிறாங்க இன்றைக்கி, ரிமைனிங் 51 இருக்குது. பிசி ஜென்ரலில் ஒருத்தர் மட்டும்தான் எடுத்திருக்கிறாங்க, ரிமைனிங் 66. ஸோ பிசி கேண்டிடேட்ஸ் எல்லாருக்குமே மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் தான் டாப்பில் இருக்கிறீங்க. பிசி பிஎஸ்டிஎம் கவலையே பட வேணாம், பிசி ஜென்ரலில் இருக்கிறவங்க பிஎஸ்டிஎம் கேட்டகரி நீங்கள் தான் டாப்பில் இருக்கிறீங்க. நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்ததில் வந்து வருத்தம் தெரிஞ்சுட்டு இருந்தாங்க, சார் பிசிலாம் வந்து ஜென்ரலாகவே காலி ஆகிடும் சார், மற்ற கம்யூனிட்டியாக இருந்தால் கூட ஓரளவுக்கு வரும் சார் அப்படின்னாங்க. அது ஆப்போசிட்டாகவே நடக்குது. ஸோ நான் அதனால தான் சொல்கிறேன், டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் எது எப்போ நடக்கும் அப்படின்னு தெரியல. ஓகேங்களா, நிறைய பேர் வந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா, சார் சிவி லிஸ்ட்டு 2 எப்போ சார் வரும், டேட் சொல்லுங்கள் சார். டேட்டெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க, புரியுதுங்களா? நாம் அப்டேட்டில் இருந்தால் மட்டும்தான் நமக்கு தெரியுமே தவிர எக்ஸாக்ட் டேட்லாம் டிஎன்பிஎஸ்சியில் சொல்ல மாட்டாங்க. அண்ட் இன்னொரு திங் நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட் ஒரு வெப்சைட்டில் போயிட்டு டிஎன்பிஎஸ்சி சைட்டில் போயிட்டு பார்த்துட்டிங்கனாலாம் உங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவங்களுடைய அப்டேட்ஸ் எப்படி இருக்குன்னா, சம்டைம்ஸ் ப்ரௌசர் வேர்ஷனை பொறுத்து ரிலீஸ் பண்ணுறாங்க, ப்ரௌசர் வேர்ஷனை பொறுத்து தான் ஓப்பன் ஆகுது. இப்போ சில ப்ரௌசரில் ஓப்பன் ஆக மாட்டேங்குது, சில ப்ரௌசரில் ஓப்பன் ஆகுது, சில மொபைல் ஃபோனில் வந்து சில ப்ரௌசரில் வந்து அப்ளிகேஷன்ல வந்து ஓப்பன் ஆக மாட்டேங்குது, சில அப்ளிகேஷனில் ஓப்பன் ஆகுது, சில அப்டேட்ஸ் வந்து ஃப்ரண்ட் பேஜில் உங்களுக்கு காட்ட மாட்டேங்குது, சில அப்டேட்ஸ் ஃப்ரண்ட் பேஜில் காட்டுது, சில அப்டேட்ஸ் நீங்கள் உள்ளே போய் நோண்டினா தான் தெரியுது, சில அப்டேட்ஸ் நீங்கள் உள்ளே போய் நோண்டினாலும் தெரிய மாட்டேங்குது. இதை நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, ஜஸ்ட் உள்ளே போய் ஒரு தடவை பார்த்துட்டோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் நமக்கு வந்து ஓகே அப்டேட்ஸ் எதுவும் வரலை அப்படின்னு நினச்சி போயிடுறாங்க. ஆனால் அப்டேட்ஸ் அங்கே வந்திருக்கும், அது உங்களுக்கு எப்படி பார்க்குறதுங்கிறது தெரியாமல் இருந்திருக்கும், இல்லை எந்தெந்த வேர்ஷனில் ப்ரௌசரில் நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுங்கிறது தெரியாமல் இருந்திருக்கும். நீங்கள் லேப்டாப் மட்டுமே யூஸ் பண்ணுறவங்களா இருப்பீங்க, நீங்கள் இல்லை மொபைல் ஃபோன் மட்டுமே யூஸ் பண்ணுறவங்களா இருப்பீங்க, இல்லை நீங்கள் 1 டைம் 2 டைம் மட்டும் பார்க்குறவங்களா இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அப்டேட்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. ஸோ அப்டேட்ஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு தெரிய வரும். இப்போ ரீசெண்டாக விட்டுருந்தாங்க பார்த்தீங்களா ஸ்பெஷல் கேட்டகரியில் 130 பேர். உண்மையாக சொல்கிறேன்னா முக்கால்வாசி பேருக்கு இது தெரியாது, இந்த 130 பேர் இப்போ கூட தெரிஞ்சிருக்குமா தெரியலையான்னு தெரியல. இப்போ மேபி இந்த வீடியோவை பார்த்துருந்தாங்க அப்படின்னா ஒரு 130 பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், இல்லை வேறு எதனா சேனலில் பார்த்துருந்தாங்கன்னா அந்த 130 கேண்டிடேட்ஸுக்கு தெரிஞ்சிருக்கும். யாருக்கு தெரியும், அந்த 130 எல்லாருக்குமே அந்த இன்ஃபர்மேஷன் போய் ரீச் ஆகாமல் கூட தான் இருந்திருக்கலாம், அவங்க வந்து நம்ம தான் செலக்ட் ஆகலையே நம்ம அடுத்த வேலையை பார்க்க போகலாம் அப்படின்னு கூட தான் போயிருக்கலாம். ஸோ அதனால தான் நான் எல்லாருக்குமே சொல்கிறேன், CV2 எப்போ வரும், Counseling 2 எப்போ வரும், இதெல்லாம் வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்காதிங்க. உங்களுக்கு ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு நிமிஷமாவது நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச சேனலோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டோ இல்லை ஏதோ ஒரு ட்விட்டர் அக்கௌண்ட்டோ என்னவோ சரி அதை ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்க்குறதுல ஒரு நிமிஷம் கூட உங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து டேட்டை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு எந்த விதமான தகுதியும் உங்களுக்கு இல்லை, புரியுதுங்களா? நான் ஏன் இதை மறுபடியும் சொல்ல வரேன்னா, அப்டேட்ஸ் அப்படிங்கிறது டிஎன்பிஎஸ்சியில் அஃபிஷியலாக எப்போ கொடுப்பாங்க எப்படி கொடுப்பாங்கன்னா எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஸோ நாமளாக தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் உண்டு, நமக்கு நம்மளுடைய வயிற்று வலிக்கு நாம தான் மாத்திரை சாப்பிட்டாகணும், புரியுதுங்களா? ஸோ நாமளாக தெரிஞ்சால் மட்டும்தான் உண்டே தவிர அடுத்தவங்க கிட்டே நீங்கள் கேட்டு எப்போ வரும் இந்த டேட்டில் வருமா வராதா டக்குன்னு சொல்லுங்க. என்கிட்ட கேட்குறங்க சில பேர் அப்படி தான் கேட்குறாங்க, எந்த டேட்டில் வரும் கரெக்டாக சொல்லுங்கள், எந்த டேட்டில் வரும் கரெக்டாக நான் சொல்லிட்டேன்னா இவர் கரெக்டாக அந்த டேட்டில் வந்து ஓப்பன் பண்ணி இது பண்ணுறான். யாருக்கும் எதுவும் தெரியாது, இதுதான் ஃபேக்ட், ஓகேங்களா? அப்டேட்ஸ் விடும்பொழுது தான் அப்டேட்ஸ் கொடுக்க முடியும். அண்ட் டிஎன்பிஎஸ்சி நம்ம கவர்மெண்ட் நடத்துகிற அஃபிஷியல் சைட்ஸ்லாம் வந்து அருமையான சைட்ஸ், ஏன்னா வந்து ஒரு அப்டேட்ஸும் கிடையாது, ஒருவங்க இதுவும் கிடையாது. இவனுங்க எப்போ விடுறானுங்க எப்படி விடுறானுங்கன்னே தெரியல, திடீர் திடீர்னு விடுறானுங்க. லிங்க்கை பார்த்தீங்கனாலும் ப்ராப்பராக கொடுக்க மாட்டானுங்க, எங்கேயோ ஒரு இடத்துல கொடுத்துட்றானுங்க லிங்க்கு. நார்மலாக ப்ராப்பராக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிற ஒரு ப்ரொசீஜரில் வந்து லிங்க் கொடுக்க மாட்டானுங்க, திடீர்னு உள்ள வேறு ஒரு இதில் லிங்க்கை கொடுத்துட்றானுங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், டெய்லி சும்மா ஒரு அப்டேட்ஸ் எதனா வருதா அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க, பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுவே போதும் உங்களுக்கு. அண்ட் ஸோ பிஎஸ்டிஎம்மை பொறுத்த வரைக்கும் 6 பேர், ஓகேங்களா, இன்றைக்கி எடுத்துருக்குறாங்க. ஸோ டே 16 நிலவரப்படி 27 பேர் வந்து ஃபில் ஆகியிருக்கு. நெக்ஸ்ட்டு ஸ்பெஷல் கேட்டகரியில் எதனா ஃபில் ஆகிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷல் கேட்டகரியில் எதுவுமே ஃபில் ஆகலை, ஸ்பெஷல் கேட்டகரியில் 0. நெக்ஸ்ட்டு இன்றைக்கி நிலவரப்படி ஜென்ரல் ப்ளஸ் ஜென்ரல் உமனில் 21 பேர் எடுத்திருக்கிறாங்க, பிஎஸ்டிஎம்மில் மொத்தம் டோட்டலாக 6 பேர் எடுத்திருக்கிறாங்க, அண்ட் ஸ்பெஷல் கேட்டகரியில் யாருமே எடுக்கலை. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 27 பேர் ஃபில் ஆகிருக்கு. ஸோ இது ஆஸ் யூஷுவல் அந்த டபுள் ஸ்டார் போட்டிருக்காங்க ஜென்ரல் டன் ஜென்ரலில், டபுள் ஸ்டார்னா டு பி ஃபில்டு நெக்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் கவுன்சிலிங், கவுன்சிலிங் 2 இருக்குன்னு அர்த்தம். அதுக்கும் மறுபடியும் கவுன்சிலிங் 2 டேட் சொல்லுங்கள், கவுன்சிலிங் 2 டேட் சொல்லுங்கள். அப்டேட்ஸ் வரலை, அப்டேட்ஸ் வந்த உடனே கவுன்சிலிங் 2 டேட் என்னன்னு சொல்கிறேன். அட்லீஸ்ட் ஒரு ஸ்பெகுலேஷன்
நமக்கு ஒரு யூகம் தெரியும்ல, இந்த டேட்ல கவுன்சிலிங் வரும் அப்படி அப்படின்ட்டு ஒரு பேச்சு, ஒரு ஒரு புரளி அந்த மாதிரி எதனா சும்மா போயிட்டு இருக்குல்ல, அட்லீஸ்ட் அந்த மாதிரி தெரிஞ்சா கூட நான் அப்டேட் பண்றேன். ஸோ இப்போதைக்கு எந்த அப்டேட்ஸுமும் கிடையாது கவுன்சிலிங் டூவை பற்றி, ஓகேங்களா? அதே மாதிரி அந்த பர்சனலுக்கு இருக்கும் ஸ்டெனோடைபிஸ்ட்டுக்கும் அதுக்கும் கவுன்சிலிங் டேட்டை பற்றி எதுவும் கிடையாது. இந்த கவுன்சிலிங் அசிஸ்டன்ட் கவுன்சிலிங் நடந்துக்கிட்டு இருக்கிற நடுவிலே விட்டாலும் விடலாம், அப்படி இல்லைனா அசிஸ்டன்ட் இந்த கவுன்சிலிங் முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் அவங்க டேட் பண்ணி அதுக்கப்புறம் விடலாம், ஓகேங்களா? ஸோ நிறைய வாய்ப்பு இருக்குது, அப்டேட்ஸ்க்காக வெயிட் பண்ணி தான் ஆகணும். நெக்ஸ்ட் வந்து ரிமார்க்ஸ் அட் சிம்பிள் போட்டு கொடுத்துருக்காங்க, பிசி ஜென்ரல், பிசி உமன், எம்பிசி ஜென்ரல், எம்பிசி உமன், அப்புறம் ஜென்ரல் டல் உமன். ஸோ இந்த அட் சிம்பிள் வந்து அசிஸ்டன்ட் இன் ஃபினான்ஸ் அண்ட் லா டிபார்ட்மெண்ட் மட்டும்தான் வந்து எடுக்க முடியும், வேறு யாரும் எடுக்க முடியாது. அண்ட் ஸோ இன்றைக்கி 18/9/2018 டே 16 நிலவரப்படி டோட்டலாக 2129 வேகன்சிஸில் எத்தனை வேகன்சிஸ் ரிமைனிங் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 770, 770 ரிமைனிங் இருக்குது. அண்ட் டே 16 நிலவரப்படி எத்தனை ஃபில் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27 ஃபில் ஆகி இருக்குது, ஓகேங்களா? ஸோ 27ங்கிறது கம்மி கம்மி தான், என்ன தான் மற்ற கேட்டகரியில் கம்யூனிட்டிலலாம் வந்து ஃபில் ஆகிட்டாலும் எஸ்சியில் இன்னும் அதிகமாகவே இருக்குது, எஸ்சி ஜென்ரல், எஸ்சி உமனில் அதிகமாகவே இருக்குது. அப்படி இருந்தும் கேண்டிடேட்ஸ் வரலை, 16வது நாள் வந்து 27 பேர் தான் எடுத்திருக்கிறாங்க. ஸோ இதில் என் கணக்குப்படி இப்படியே போச்சுன்னா பிஎஸ்டிஎம்க்கு நெக்ஸ்ட் வீக் வரவங்களுக்கும் கன்ஃபார்மாக சீட் இருக்கும், ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி போச்சு அப்படின்னா அவங்க ஆர்டர் படி போட்டாங்கன்னா எத்தனை பேர், 100 பேர்லாம் வராங்கன்னா எனக்கு உண்மையாலுமே எனக்கு அதுலேயே இப்போ கான்ஃபிடென்ட் போயிடுச்சு. ஏன்னா 100 பேர்லாம் கன்ஃபார்மாக வரமாட்டாங்க, கம்மியாக தான் வராங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கவுன்சிலிங் போகிறவங்க தயவு செஞ்சு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள், எத்தனை பேர் இருக்காங்கன்னு ஷேர் பண்ணுங்கள். இதெல்லாம் எல்லாமே ஒரு ஸ்பெகுலேஷன், ஒரு யூகத்தில் தான் ஷேர் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறதுல தான் இருக்கே தவிர யாருமே ஷேர் பண்ணாமல் சும்மா போயிட்டு சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்காதிங்க. ஏன்னா ஒரு விஷயம் நீங்கள் ஷேர் பண்ணுறதுனால அது எல்லாருக்குமே பல பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நாளைக்கு நாளானிக்கு இந்த வீக்கிலலாம் கவுன்சிலிங் போகிறதா அப்படின்ட்டு. இத்தனை பேர் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் ஒருத்தர் கூட போகிறவங்க வந்து ரொம்ப ரேராக ஒரு ரெண்டு பேர் தான் வந்து ஷேர் பண்ணுறாங்களே தவிர வேறு யாருமே ஷேர் பண்ண மாட்டீங்க. இந்த 16 நாள் கவுன்சிலிங்கை ஒருத்தர் கூட இந்த வீடியோ பார்த்தவங்க போயிருக்க மாட்டேங்க கவுன்சிலிங்க்கு. ஸோ உங்ககிட்ட ஒரு ஹம்பிள் ரெக்வஸ்ட் என்னென்னா, தயவுசெய்து நீங்கள் போனீங்கன்னா தெளிவாக என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து சொன்னீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருக்குமே. அதில் நானும் அப்படியே ஒரு வீடியோவாக மேக் பண்ணி இது பண்ணுவேன். ஸோ தயவுசெய்து அதை ஷேர் மட்டும் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு விஷயத்தை நீங்கள் ஷேர் பண்ணால் மட்டும்தான் எல்லாருக்குமே போகுமே தவிர அஃபிஷியலாக வேறு எந்த சைட்டுமே நமக்கு கிடையாது ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறதுக்கு. ஸோ அவ்வளோதான், தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.